ஹரி ஓம் மகா காளி. கடந்த அத்தியாயத்தில் மங்கத்தாயார் அம்மாள் தன்னுடைய சிறு வயதில் எவ்வாறு ஆந்திர தேசத்திலிருந்து தமிழகத்திற்கு தப்பி வந்தோம் என்கிற நிகழ்வுகளை நினைவு தடுமாறாமல் எடுத்துரைக்க ஆரம்பித்திருக்கிறார். சென்னாதேவியை அழைத்து கொண்டு சிறு கூட்டமாக அங்கிருந்து புறப்படுகிறார்கள். நடு இரவு தாண்டிவிட்டது. தெற்கு நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிற உரிமித்த முடிவோடு அவர்கள் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வேக நடை போட்டு நடக்கிறார்கள். ஓட்டமும் நடையுமாக நிற்காமல் நடக்கிறார்கள். சற்றே அசந்த அந்த நடந்து வரக்கூடிய கூட்டத்தில் யாராவது ஒருத்தவங்க பீதியையும் பயத்தையும் ஏற்படுத்துவாங்க. அப்பா நிற்காதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் குதிரை வீரம் வர ஆரம்பிச்சிருவானுங்க, கையில் வேலோடு வருவானுங்க, வாளோடு வருவானுங்க, வந்தால் நம்மளுடைய உடம்புல தலை இருக்காது, ஓடு ஓடு நடக்க நடங்க நடங்க ஓடுங்க என ஒருத்தருக்கு ஒருத்தர் உத்தரவிட்டு கொண்டே அந்த இரவில் நடக்கிறாங்க. பாதங்களில் தைக்கிற முள் அவங்களுக்கு உரைக்கலையா, உயிர் பயம் விரட்டுகிறது. வானில் மேகங்கள் சூழ்ந்துவிட நட்சத்திரங்கள் மறைந்து விட்டது கும்மிருட்டு. இந்த நிமிஷமும் மழை வரலாம் என்பதற்கான எச்சரிக்கைகள் வானில் வந்து கொண்டே இருக்கிறது. இடியும் மின்னலும் கலந்து கலந்து வருகிறது. அந்த மின்னல் ஒளி வருகிற போதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள். பாதைக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குதுன்னு, அதே நேரம் இந்த மின்னல் நம்மளை காட்டி கொடுத்துடுமோ என்கிற அச்சமும் அடுத்த நிமிஷம் வருது. இப்படி ஒரு நெடுந்தொலைவு நடக்கிறாங்க. ஒரு இடம் வருது. அதிகாலையை நோக்கி வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்தில் வெளிச்சம் வந்துடும். ரொம்ப தூரம் வந்தாச்சு. எல்லாரும் அசந்த மாதிரி அங்கே உட்கார்றாங்க. அப்போ சின்னாதேவியினுடைய அப்பா என்ன சொல்கிறாரு, தன்னுடைய வயதான தாயாரிடம், அம்மா நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க, நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் போய் நம்ம இந்து மதத்து பெரியோர்கள் யாரையாவது பார்த்து நம்முடைய பிரச்சனையை சொல்லி சில நாட்களுக்கு அடைக்கலம் கேட்குற, நாம் அடைக்கலம் பெற்றுவிட்டு பாதுகாப்பான முறையில் மறுபடியும் பயணத்தை தொடரலாம் அப்படிங்கிறார். அதை கேட்ட பாட்டியால் அவருக்கு இருந்த மூச்சிரைப்போடு பேச முடியவில்லை. சற்றே ஆசுவாசத்தோடு மகனின் வாயை தன் விரலால் அழுத்தி பொத்தினார். சும்மா இருடா, இந்த நேரத்தில் எங்களெல்லாம் விட்டுட்டு நீ போய் அபயம் கேட்கறதுக்கு ஆளை பார்க்குறேன்னு சொல்றிய, அதுக்கு பேசாமல் உன் கையால் எங்களை எல்லாரையும் கொன்று போட்டுட்டு போயிடு. இந்த நேரத்தில் வாழ்ந்தாலும் செத்தாலும் உன்னதான் இருக்கணும். யாரும் யாரையும் விட்டு பிரியப்படாது. பேசாமல் இரு, கொஞ்சம் நேரத்தில் திரும்ப நம்ம நடந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் வேகம் எடுத்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈரல் வெடிச்சு உயிர் போயிடுங்கிற உணர்வு வருது ஒவ்வொருத்தருக்கும். அப்படி ஒரு களைப்பு ஏற்படுது, மூச்சு இறைக்குது. நாராயணா கிருஷ்ணான்னு நாமத்தை சொல்லிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தூரத்தில் கொள்ளிவாய் பிசாசு மாதிரி ஒரு தீப்பந்த ஒளி ஜோதியாக எரிந்து மறைகிற காட்சியும் தெரியுது. அதன் பின்னே சில மனிதர்களுடைய ஓலங்களும் கேட்குது. நம்மளை தேடிக்கிட்டு வரக்கூடிய வீரர்கள் கையில் தீப்பந்தத்தை ஏற்றிக்கிட்டு நாலா பக்கமும் தேடி வரானுங்க. அங்கே எதிரில் கண்ட ஏழை சாமானியர்களை அடித்து துன்புறுத்துறானுங்க. யாராவது போனாங்களா பார்த்தீங்களான்னு கேட்குறானுங்க போல இருக்கு. அதான் அந்த ஓலக்குரல் கேட்குது. இன்னும் அவர்களுக்கு பீதி ஏற்படுது. இன்னும் வேகமாக
நடையை கூட்டுகிறாங்க. மெல்ல மெல்ல இருள் விலகி வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. இப்ப வந்து நிற்கிற இடம் ஒரு நதிக்கரை. அந்த நதியில பெரும் வேகத்தோடு வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. பல இடங்களில் மழை பெய்து அந்த மழை நீர் வேகமென விழுந்தடித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நதியை கடந்து விட்டால் ஓரளவுக்கு பாதுகாப்பு இருக்கும். கடக்கிறதுக்குரிய படகுகளோ படகோட்டிகளோ அந்த நதியில் கரையில் யாரையும் பார்க்க முடியல. இப்போ என்ன செய்கிறது? சரி, நாம் ஏதாவது முயற்சி எடுப்போம், காத்திருந்து பார்ப்போம். அதுக்குள்ளே வீரர்கள் வந்துட்டாங்கன்னா எல்லாரும் இந்த நதியில் குதிச்சு நம்ம மாய்த்து கொள்வோம். வேற என்ன செய்ய முடியும்? அப்படி யோசித்து இருக்கிற போது ஒரு பெரிய தெய்வ சித்து ஒன்று நடக்கிறது. ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடக்கிறது. அந்த நதியினுடைய அக்கறையில் இருக்கிற கோபுரம் போல் ஓங்கி உயர்ந்து இருக்கிற ஒரு பெரிய அரச மரம், ஒரு பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிற ஒரு அரச மரம், ஒரு பேய் காற்று வீசுகிறது. அந்த கரையில் இருக்கிற அந்த அரச மரம் அப்படியே சாய்கிறது. அதனுடைய நுனி கிளைகள் சாய்ந்து அந்த நதியினுடைய இந்த கரையில் நின்று கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு அருகே வந்து நிற்கிறது. இதை பார்க்குறாங்க எல்லாரும். மரம் சாஞ்சி விழுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சில நிமிடங்களில் மரம் 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 மரன்னு சத்தத்தோடு அந்த மரம் மறுபடியும் அப்படியே நிமிர்ந்து போய் நிற்கிறது. இது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இவ்வளோ பெரிய மரம் அக்கறையிலேருந்து இக்கரைக்கு அப்படியே சாயுது, மறுபடியும் நிமிருது. ஆக மரம் உடையலை, முறியலை, அப்படியே வில்லா வளைந்து நிமிருகிறதே அப்படின்னு வியந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்த ஒரு சில நிமிடங்களில் அதே போல் அந்த மரம் வளைகிறது. அப்போ சின்னாதேவியோட பாட்டி சொல்கிறாங்க, இது நம்மளை காப்பாற்றுறதுக்கு நடக்கிற ஒரு சித்தா தெரியுது. நம்ம காலந்தோறும் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டோமே, அந்த பலன் வீண் போகலை. எல்லாரும் அந்த மரக்கிளைகளை பிடித்து ஏறுங்கப்பா அப்படிங்கிறாங்க. அதுபோல தங்களை நோக்கி வளைந்து வந்து நிற்கிற அந்த அரச மரத்தினுடைய கிளைகளில் இந்த கூட்டமாக வந்த 50-60 பேரும் ஏறி அவரவர்கள் சௌரியமான இடத்துக்கு போய் கெட்டியமாக கொம்புகளை பிடித்திருக்கிறாங்க. அப்பதான் தெரியுது, ஒரு 2-3 பர்லாங்கு தூரத்தில் வீரர்கள் வரக்கூடிய காட்சி பார்க்கிறாங்க. வீரர்கள் பெரும் படையன கூட்டமாக குதிரையில் வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறாங்க. சற்றே மலை தூர ஆரம்பிக்கிறது, மரம் நிமிர தொடங்குகிறது. இந்த மரம் அந்த பக்கம் நிமிர்ந்து நிற்குது. இந்த வீரர்கள் இந்த கரைக்கு வந்து அப்படியே வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கிற நதியை பார்க்கறானுங்க. அந்த வெள்ளத்தில் இறங்க முடியாது. அவனுங்களும் ஸ்தம்பிச்சு போய் பார்க்கறான், என்னடா ஒரு மரம் வளைஞ்சி இவர்களை ஏற்றி கொண்டு போய் அந்தாண்ட இறக்குதே. அந்த மரம் நிமிர்ந்த அடுத்த நொடி ஒரு பேய்மலை பொழிகிறது. அந்த பாட்டியம்மா என்ன சொல்றாங்க, அந்த மலையில அந்தாண்ட நிற்கிற வீரர்கள் தெரியலேங்கிறத விட அருகருகே நிற்கிற நாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியல. அப்படி ஒரு அடர் மலை, அடர்ந்த மலை சோனு பொழியுது. ஆசை தீர ரெண்டு உள்ளங்கையிலையும் அந்த தண்ணீர் மழை நீரை பிடித்து பிடித்து அருந்தி விட்டு அந்த மலடும் மலைக்கிடையே கைகளை கோர்த்து கொண்டு கூட்டமாக நடந்து போகிறோம். இப்படி நாங்கள் அந்த மலையோடு நடந்து போகிறோம். பாட்டி கோவிந்தா கோவிந்தான்னு பெருமாளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு வராங்க. நாங்களும் சொல்லிக்கிட்டு உற்சாகமாக நடந்து போகிறோம். ஒரு கிராமம் வருவது போல தெரிகிறது. ஒரு ஓங்கி உயர்ந்து இருக்கிற ஒரு வாகை மரத்தடியில் குள்ளமான ஒரு உருவம் கொடைபிடித்து நிற்பது போல அந்த மலைக்கு இடையே பார்க்க முடியுது. நெருங்கி போனால்
ஒரு குள்ளமான மனிதர் சிவந்த தேகத்தோடு இருக்கிறார். தலையில் ஒரு பெரிய குண்டை போட்டிருக்கிறார். கைக்கு தாளம்பு கொடையை பிடித்தபடி ரெண்டி ரெண்டி அப்படின்னு தெலுங்கில் வாங்க வாங்கன்னு வாய் நிறைய புன்சிரிப்போட வரவேற்றார். நீங்கள்லாம் இப்படி வரீங்கன்னு நேற்று ராத்திரி சொப்பனத்தில் பகவான் வந்து சொன்னால் அதுக்காக தான் காலையிலிருந்து நான் இப்படி காத்துக்கிட்டு இருக்கிறேன், எல்லாரும் வாங்க அப்படின்னு அவருடைய இடத்துக்கு அழைச்சிட்டு போய் இங்கே 60-70 பேருக்கும் சுடுநீர் வைத்து கொடுத்து குளிக்க சொல்லி எல்லாருக்கும் மாற்று துணி கொடுத்து சூடான பட்சணங்கள் செய்து கொடுத்து திவ்யமாக சாப்பிட வைத்து அவருடைய தானிய கிடங்கில் இடம் ஒதுக்கி இங்கே பாதுகாப்பாக இருக்கலாம் இங்கே இருங்கன்னு தங்க வைக்கிறார். தங்கியிருக்கிற ஒவ்வொரு நாளும் விருந்து வைபவம் தான் எங்களை ரொம்ப சிறப்பாக பார்த்துக்கிறார். சரி, எப்படி இத்தனை நாள் நம்ம ஒரு வீட்டில் தொடர்ந்து விருந்தாடியாக இருக்கிறது? அவருக்கு நமக்கு என்ன பந்தம், என்ன உறவு? அவர்கிட்ட நாங்கள் அப்படியே தெற்கு நோக்கி பயணிக்கிறோம், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஓய்வு கொடுத்துருக்குறீங்க, தெம்பு கொடுத்துருக்குறீங்க, இன்னும் கொஞ்சம் இன்னும் ரொம்ப தூரம் எங்களுக்கு நடக்கிற சக்தி வந்திருக்கு, நாங்கள் இங்கே ரொம்ப நாள் இருக்கிறது அவ்வளவு சிறப்பாக இருக்காது அப்படின்னு அவர்கிட்ட விண்ணப்பிக்கிறோம். அவர் பேர் கோவையான்னு பேர். அவர் என்ன செய்தார், தன்னுக்கிட்ட இருக்கிற ஆட்களை அனுப்பி நாங்கள் போகிற பாதையில் ஏதாவது எங்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருக்கா, துளுக்க ராஜாவுடைய ஆட்கள் யாராவது அங்கே நடமாட்டம் தெரியுதா, இதெல்லாம் கண்காணிச்சிட்டு பாதுகாப்பு இருக்குன்னு தெரிஞ்சதும் எங்களுக்கு பாதுகாப்புக்கு வில்லம்புலாம் கையில் கொடுத்து நவதானியங்களெல்லாம் ஆகாரத்துக்கு வச்சிங்கன்னு கொடுத்து குளிருக்கு இதமாக கம்பளி போர்வையில் கொடுத்து நல்ல விதமாக அனுப்பி வச்சார். பகலில் நடப்போம், ராத்திரியில் வனத்தில் தங்குகிற போது புழுபூச்சி விஷஜந்துக்கள் பயம், திருட்டு பயம், இப்படி பல பயம் ஏற்படும். பெரிய நிலையில் வாழ்ந்தோமே அந்த ஊரில், செல்வாக்கோடு வாழ்ந்தோமே, செல்வத்துக்கு பஞ்சமில்லாமல் வாழ்ந்தோமே, இப்படி ஒரு ராத்திரியில் எல்லாத்தையும் விட்டுட்டு நிர்கதியாக நிற்கிறோம், அகதியாக ஆயிட்டோமே, நம்மளுடைய நிலை ஏன் இப்படி வந்தது அப்படின்னு நினச்சி நினச்சி செய்திகளை பாட்டி கேட்பாங்க, சொல்லுவாங்க. அதுக்கு பதில் சொல்கிற மற்றவங்க வீட்டில் வளர்த்த ஜீவன்கள், ஒருத்தவங்க நாயை பற்றி சொல்லுவாங்க, ஒருத்தவங்க பூனையை பற்றி சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க பசுக்களை பற்றி பேசுவாங்க. இப்படி ஆசையாக வளர்த்தோம், அப்படி ஆசையாக வளர்த்தோம், அவையெல்லாம் என்ன பாடுபடுமோ, நம்ம முகத்தை பார்க்காம தவிச்சு நிற்குமே, ஏங்கி நிற்குமே அப்படின்னு இழந்து விட்ட விஷயங்களை நினைத்து மருகி மருகி அந்த இரவில் தூங்க முடியாமல் தவிப்போம். இரவும் பகலுமாக மாறி மாறி நடக்கிறோம். பயணங்கள் நீண்டு கொண்டே இருக்கு. அப்படி அந்த பயணத்தில் ஒரு அந்தி சாயும் வேளை பாதை ஒரு வனத்துக்குள்ளே வந்துட்டு, இப்போ எங்கடா தங்குறது, என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிற போது ஒரு சிறு கோபுரம் கண்ணில் பட்டுது. சரி, இந்த கோயில் இருக்கு அங்கே, அந்த கோயிலுக்கு அந்த வனத்தில் ஒரு ஒத்தையடி பாதை இருக்குது, அந்த கோயிலுக்கு போகலாம்னு அந்த ஒத்தையடி பாதையில் போனால் அங்கே ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயிலுக்கு அருகில் ஒரு சுனை ஊற்று, அந்த நீரை கண்டதும் எங்கள் எல்லாருக்கும் மனம் குளிர்ந்து விட்டது. அதில் போய் நீர் எடுத்து அருந்துறோம், அதிலே உடம்பை நினைக்கிறோம். ஒருத்தருக்கு அந்த நீர் ஊற்றிலிருந்து வெளியில் வர்றதுக்கு மனசு இல்லை, அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்குது. அப்போ ஒரு தேவகானம் காதில் விழுது, ஒரு இனிமையான ஒரு பெண்ணினுடைய குரல் காதில் ஒலிக்கிறது. எல்லாரும் கவனத்தோடு அதை பார்க்குறோம். நாங்கள் அந்த நீர் ஊற்று தங்கியிருக்கிற அந்த குட்டையில் எல்லாரும் குவிந்து கிடக்கிறத அந்த பாடுகிற பெண் பார்த்து கொண்டே நெருங்கி வந்து மேலே நின்று பார்க்குறா. ஆள் வந்து உயரம் கம்மியாக இருக்கிறா, உயார கொண்டை போட்டு இருக்கிறா, காதில் பெரிய தோடு இருக்குது, மூக்குத்தி இருக்குது.
அவளை ஒரு பெரிய வர்ணனையாக பார்க்க வேண்டி இருக்கு. வித்தியாசமாக இருக்கிறா. அவளுடைய இடது கக்கத்தில் மூடி போட்ட ஒரு பனைநார் பெட்டியை வைத்திருக்கிறார். வலது கையில் ஒரு பெரம்பு வைத்திருக்கிறார். எங்களை எல்லாம் பார்த்து, மக்களே எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் சொல்கிறது மாதிரி யாத்திரை போகிறோம், ஸ்தலங்களுக்கு வழிபாடு செய்கிறதுக்கு போயிட்டுருக்குறோம்னு சொன்னோம். அவ ஹஹான்னு சிரித்தா. அன்றைய இரவு உணவுக்காக கையில் கொண்டு வந்த தானியங்களை வைத்து அடுப்பு மூட்டி ஆகாரம் தயார் செய்தோம். அருகில் நின்று இருக்கிற அந்த அம்மாவை பார்த்து, பாட்டி நீனும் வாயம்மா சாப்பிட்லாம்னு கூப்பிட்டாங்க. நீங்கள்லாம் சாப்பிட்டாலே என் வயிறு நிறைஞ்சிடும் அப்படின்னு பிடிவாதமாக சாப்பிட மறுத்துட்டான். சரி, இந்த விசாலமான இந்த ஆலயத்தில் இன்றைக்கு இரவு நம்ம தங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறோம். அங்கே தங்குறோம். மாலை முடிந்து இரவு தொடங்கி விட்டது. இருள் சூழ்கிற நேரம், ஒளி மங்களாதான் ஒருத்தர் முஞ்ச ஒருத்தர் பார்க்கலாம். பார்த்தா திடீர்னு குதிரை வீரர்கள் வர்றாங்க. அங்கே வேகமாக அந்த கோயிலுக்குள்ளே வந்து நுழைவதற்காக வர்றாங்க. தூரத்தே வேகத்தோடு வர்றாங்க, கோயிலை நோக்கி தான் வர்றாங்க. எங்களுக்கெல்லாம் உயிர் பயம் வந்து உடலெல்லாம் உதற ஆரம்பித்து விட்டது. அப்போ அந்த கூடையும் பரம்பும் வச்சுக்கிட்டு இருக்கிறாளே அந்த அம்மா சொல்கிறா, மக்களே பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் அப்படி அப்படியே உட்காந்துருங்க, சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த அம்மா சொன்னது மாதிரியே நாங்கள் எல்லாரும் அப்படி அப்படியே உட்காந்துருக்குறோம். அந்த வீரர்கள் அங்கேருந்து வர்றான். கோயிலில் நாலா பக்கமும் சுற்றி பார்க்குறான். நின்றுக்கிட்டு இருக்கிற இந்த அம்மாட்ட போய், ஏய் பெரிய மனுஷி, ஒரு 50-60 பேர் இந்த பக்கம் வந்தாங்களா அப்படின்னு கேட்டான். அப்படி யாரும் வரலையப்பா இங்கே அப்படின்னு அவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்னான். சரி அப்படின்னு ஏறி போயிட்டானுங்க. எங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். நாங்கள் அப்படி கூட்டமாக அந்த இடத்துல உட்கார்ந்துருக்குறோம், அவனுங்க கண்ணில் நாங்கள் மறைந்து போய்விட்டோம். அந்த மறைவை செஞ்சது என்னான்னு எங்களுக்கு தெரியல. அது வரைக்கும் அந்த வனத்தில் ஒரு வேடர்குல பெண்ணாக இருப்பான்னு நாங்கள் கொஞ்சம் யோசனையாக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, அவள் ஒரு பெரிய மனுஷி தான் அப்படின்னு வியக்கிறோம். அப்போ சின்னாதேவியோட அப்பா வந்து அங்கே இருக்கிற தன்னுடைய தாயார்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி இவனுங்க வந்து இப்போ பார்த்துட்டு போயிருக்கானுங்களே, நம்ம இங்கே தங்குறது சௌரியமாக இருக்குமா, பாதுகாப்பாக இருக்குமா, இல்லை இப்போ வேறு இடம் கிளம்பலாமான்னு கேட்குறார். அட வேறப்பா, நம்ம நடந்தால் நம்ம கூட நிழல் வரத்தான் செய்யும். இந்த பாரு பிரகாரத்தில் இருந்து கர்ப்பகிரகத்தை காட்டுறாங்க. உள்ள அவ இருக்கிற அல்ல, அவ பார்த்துப்பா, எல்லாரும் படுங்க, ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி தன் மகனிடம் சற்று அதட்டலாம் ஆவேசமா பேசினதை கேட்டுக்கிட்டு இருந்த குதிரை வீரர்களிடம் இருந்து எங்களை பரிபூர்ணமா பாதுகாத்த அந்த அம்மா இருக்க, ஒரு வகையில மாயாஜாலமா எங்களை அவங்க கண்ணிலிருந்து மறைச்சத அந்த அம்மா அப்படியே எழுந்து பாட்டிக்கிட்ட வந்தது. தன்னுடைய கக்கத்தில் வைத்திருக்கிற மூடிய பனைநார் பெட்டியையும் கையில் இருந்த கோலையும் ஒரு சேர பாட்டிக்கிட்ட கொடுத்து, இதை வச்சுக்கோ அப்படின்னது. பாட்டியும் இது என்ன ஏதுன்னு கேட்காம டக்குன்னு வாங்கிக்கிட்டாங்க. வாங்கின அடுத்த கணம் அந்த அம்மா கர்ப்பகிரகத்தை நோக்கி நடந்து போனது. உள்ளே போனது ஆளை காணும். என்னடா இது ரெண்டையும் கொடுத்துட்டு அந்த அம்மா உள்ளே போச்சே, ஆளை காணுமேன்னு ஒரு தவிப்பு பாட்டிக்கு, கூட இருந்த மற்றவங்களுக்கும். பாட்டி சட்டுன்னு எழுந்து அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகிறாங்க. கூட அப்போ சிறுமியாக இருக்கிற மங்கத்தாயாரும் உடன் போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா கர்ப்பகிரகத்தில் சதுரமான பீடக்கல் தான் இருக்குது. மேலே உருவ வடிவம் எதுவும் இல்லை. அதுதான் அங்கே கர்ப்பகிரகத்தினுடைய சன்னிதானத்தில் இருக்கிற அமைப்பு போல இருக்குது. அங்கே தெய்வம் உருவம் அரூப வடிவில் தான் இருக்குமோ
அவங்களுக்கு அன்னைக்கு தான் அதை பார்க்குறாங்க. இங்கடா ஒன்றும் வடிவம் எதுவும் இல்லையே. சரி, வடிவம் இல்லைன்னா என்ன, உள்ளே வந்தாலே உயிரும் உடலுமா அவளை காணுமே அப்படி பார்க்குறாங்க. அந்த கர்ப்பகரகம் ஒரு மூடிய கல் அறை தான் அது. அங்கே ஒன்றும் ஜன்னல் கிண்ணல் எதுவும் இல்லை. ஆ, மாயமாக இருக்கிறாளே. அம்மா, உன்னுடைய விளையாட்டாது, நீ தான் வந்தியா, நீ தான் கொடுத்தியா அப்படின்னு பாட்டி ஆவேசமாயி சட்டுன்னு மூர்ச்சையாகி சாஞ்சிட்டாங்க. பாட்டி சாஞ்சிட்டாங்கன்னே வந்த ஜனம் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. பாட்டியை சென்னாதேவியோட அப்பா வந்து எழுப்புறாரு. மூச்சு பேச்சே இல்லை. தண்ணீர் தெளித்து சிறிது நேர போராட்டத்திற்கு பிறகு எழும்பினதும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பாட்டி அம்மா ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. சென்னாதேவியோட பாட்டி, போதுண்டா போதுண்டா, என் வாழ்க்கையில் பகவான் மூணு அற்புதத்தை கண்ணால் காட்டி அனுபவிக்க வச்சுட்டான். இந்த கணமே நான் செத்தாலும் எனக்கு பரிபூர்ண திருப்தி. இதுக்கு மேலே என்ன சிறப்பு வேணும்? நம்மளெல்லாம் ஒரு மரம் வளைஞ்சு நின்று காப்பாத்துனுச்சு. அந்த கோவையா பல நாள் வச்சு தங்க வச்சு அன்ன ஆகாரம் கொடுத்து அடைக்கலம் கொடுத்து அனுப்பி வச்சாரு. எங்க இதை நீங்கள் செஞ்சீங்கன்னு கேட்டால் சொப்பனத்தில் வந்து பகவான் சொன்னாருன்னு சொல்கிறாரு. இப்போ தெய்வமே உயிரும் உடலுமா வந்து தரிசனம் கொடுத்து கையில் ஒரு முத்திரையை கொடுத்துருக்கு. இதுக்கு மேலே நான் என்ன அடையணும்? இந்த வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்ட பாட்டி அந்த பீடத்தில் அம்பாள் கொடுத்து அந்த பனைனார் மூடிய பெட்டியையும் பெரம்பையும் வச்சு சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுறாங்க. அதை விட்டு அங்கே கூடியிருக்கிற அனைத்து ஜனங்களும் விழுந்து கும்பிடுறாங்க. அன்றைக்கு இரவு ஆனந்த தூக்கம், ஒரு பெரிய பரவசம். பல விஷயத்தை வாழ்க்கையில் இழந்தோம், ஆனால் இப்படி ஒரு அதி அற்புதத்தை, ஆனந்தத்தை, தெய்வ சக்தியை அனுபவிக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோமே அப்படிங்கிற மனசு நிறைவு. மறுநாள் விடியுது. எல்லாரும் அந்த சுனையில் போய் மறுபடியும் குளிக்கிறாங்க. ஈரத்துணியோடு அந்த கர்ப்பகிரகத்தை தலையில் அந்த பனைனார் மூடிய பெட்டியும் கோலுமாக பாட்டி சுமந்து சுற்றி வராங்க. மற்றவர்களும் சுற்றி வராங்க. மறுபடியும் கர்ப்பகிரகத்தில் அந்த பெட்டியை வைத்து விட்டு இந்த ஆலயத்தில் இன்றும் தங்குவதா பயணத்தை தொடருவதான்னு பாட்டி வெத்தலையில் பூ போட்டு பார்க்குறாங்க. பயணத்தை தொடரலாம்னு உத்தரவு வருதாங்க. அவ சன்னிதானத்திலிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து முடிந்து கொண்டு அந்த பெரம்பு கூடையில் வைத்துக்கிட்டு தலை சுமையாக நடந்து வராங்க. இந்த நிகழ்வுகளை மனசிலிருந்து வழியோடு சொல்லி கொண்டிருக்கிற மங்கத்தாயார் இருக்கிறாங்களே, இதை பல முறை அவங்க குடும்பத்தில் கணக்கிலடங்காத முறை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எப்போ சொல்லுகிற போதும் முக்கியமான கட்டங்களில் அவங்க கண்கள் பணித்து விடும். எத்தனையோ முறை மங்கத்தாயாரம்மா இந்த கதைகளையும் நிகழ்ச்சிகளையும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற கூட்டு குடும்பமாக இருக்கிற எல்லோரும் எண்ணற்ற முறை கேட்டிருக்கிறாங்க. ஊர் ஜனம் கேட்டிருக்கு, தெருஜனம் கேட்டிருக்கு. ஆனால் எத்தனை முறை கேட்டாலும் அழுக்காமல் சலிக்காமல் கேட்குறவங்க கண்களும் பணித்து விடும் அளவுக்கு அந்த அம்மா சொல்கிறது வழக்கம். அப்படி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, கோவிந்தப்ப நாயக்கர்கிட்ட அன்னைக்கு காப்பாத்தினார்ல கோவையா, எனக்கு அப்போ 9 வயசு, அவர் அடைக்கலம் கொடுத்தார் இல்லையா, பிற்காலத்தில் அங்கே இங்கே வந்து தங்கி நமக்கு குடும்பம்லாம் ஆன பிறகு என்னோட முத பிள்ளைக்கு, அதாண்டா உங்கள் தாத்தாவுக்கு அந்த நன்றிக்காக கோவையாங்கிற அவர் பேரை தாண்டா வச்சோம். வேறு என்ன செய்ய முடியும்? அவர் செஞ்ச உதவிக்கு அவரை போய் மறுபடியும் பார்க்க முடியுமா? அதனால் வாழுங்காலம் வரைக்கும் அவர் பேரை வச்சு அதை தான் நன்றியாக சொன்னோம் அப்படின்னு சொன்னார். இப்படியாக அந்த சென்னாதேவியோடு பயணித்த அந்த கூட்டம், நடந்து வருகிற அந்த கூட்டம் அடுத்தடுத்து என்ன மாதிரி நிகழ்வுகளை எதிர்கொண்டதுங்கிறத
நாம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா காளி.